வெல்கம் டு தமிழ் கிச்சன். தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு, ஒரு பூண்டு எடுத்து உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒன்று கீர்ன வாக்கில் வெட்டி வெடிச்சுக்கோங்க. மல்லித்தூள் 6 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு வெந்தயம் 3 ஸ்பூனும் கருவேப்பிலை 1 கொத்து, வடகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 150, சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து ஒன்றாண்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 6 தக்காளி பழத்தை அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி டேஸ்டியான மீன் குழம்பு வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 3 ஸ்பூனு நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் விளக்கெண்ணையும் இதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெந்தயத்தையும் வடகத்தையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வாசமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். விளக்கெண்ணெய் எதுக்காக ஊற்றுறோம்னா விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும். மீன் குழம்புக்கு பொதுவாகவே நம்ம புளி கொஞ்சம் நிறையா சேர்ப்போம். அதுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் சூட்டை தணிக்கும். அதுக்காக விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ வெந்தயமும் வடகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் பூண்டை போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நாம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த வெங்காயத்தையும் போட்டு இதிலே நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்குனதுனால வடகம் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சு தக்காளி இதோடு ஆட் பண்ணி வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயோடையே வதங்கி வந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்த புளியை இதோட போ ஊட்டிடலாம். இதில் தேவைக்கேற்ப தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சு வந்தவுடனே ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த மீன் எடுத்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்க போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடுவோம்.
இந்த மீனில் ஏற்கனவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வாசமாக வந்துடுச்சு. மீன் குழம்பு யூஸ் பண்ணும்போது எப்போதும் தட்டையான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா வாசமாக இருக்குது. அதே மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணாமல் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வறுக்கும்போது, ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு வறுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கிச்சன்.